கல்லீரலில் உள்ள கொழுப்பு பற்றி பார்க்கலாம். அதாவது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிவருடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள நச்சு பொருள்களை தனியாக பிரித்து எடுத்து அனுப்பிட்டு சத்துக்களை வந்து ரத்தத்தை சேர்க்கறது. இதுதான் லிவருடைய ஃபங்க்ஷன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொழுப்பு தங்கிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு கல்லீரல். இந்த கல்லீரல் வந்து நம்ம அப்டமலில் வந்து வயிற்று பகுதியில் வலது பக்கமாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கொலஸ்ட்ரால் எக்ஸ்ட்ரா ரிச், நிறைய கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அது அப்படியே போய் வந்து கொலஸ்ட்ரால் வந்து லிவரில் வந்து படிஞ்சுக்கும். திஸ் இஸ் கால்டு ஃபேட்டி லிவர். இப்படி பண்ணிச்சுன்னா இந்த லிவருடைய ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். லிவர் ஃபங்க்ஷன் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து மஞ்சள் காமாலே வரும். இதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. இந்த கொழுப்பு கல்லீரல் பாதித்தவங்க வந்து ஒரு 10-25% வந்து என்னென்னா 25 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சராகி ஃபங்க்ஷன் வந்து டேமேஜ் ஆகிரும். அப்போ வந்து அது லிவர் ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா லிவர் வந்து சுருங்கிடும். தட் இஸ் கால்டு சிரோசிஸ், ஷ்ரிங்கிங் ஆஃப் தி லிவர் ஆகிடும். இப்படி ஆச்சுனா லிவர் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நமக்கு வந்து டைஜஷன் பர்பஸ் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நாம் வந்து யார் யாருக்கு நம்ம டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒபீஸ் பேஷண்ட்டு, டயபெட்டிக் பேஷண்ட்டு, எக்ஸ்ட்ரா சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் ட்ரிங்கிங் பீப்புள், இவங்களுக்கு வந்து நாம் வந்து ரெகுலராக வந்து அல்ட்ராசவுண்ட் எடுத்தோம்னா அதில் ஃபேட்டி லிவர் இருக்கா அப்படின்னு நாம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து நாம் வந்து வெயிட்டை குறைக்கணும், சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும், ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும், கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும், வைட்டமின் இ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொடுக்கணும். இப்படி பண்ணோம்னா நம்மளுடைய லிவர் லெவலில் வந்து லிவர் நல்லா வச்சுட்டு ஃபேட்டி லிவரை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திக்கலாம். இந்த ஃபேட்டி லிவர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான். டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நாம் வந்து ரொம்ப காலம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வி ஹாவ் டு சேவ் த லிவர். ஸோ இந்த பழக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நாம் வந்து உடம்பை நல்லா பண்ணோம்னா லிவர் வந்து ரொம்ப காலத்துக்கு நமக்கு நல்லாயிருக்கும்.